இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டன் அமுக்குங்க, நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உடனே வரும். வணக்கம், இது உங்கள் கற்க இனிது தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூமியோட காலநிலையை பற்றி பார்க்க போகிறோம். இது சோஷியல், இது புது புக்கோட ரிவ்யூ தான். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பூமியில் இது வரைக்கும் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா 56.7 டிகிரி செல்சியஸ். அதாவது இந்த ஃபாரன்ஹீட் அளவாக மாற்றும் போது 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எப்போ பதிவானது அப்படின்னா 1913 ஜூலை 10ஆம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா மரண பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல தான் பதிவாச்சு. இதோடைய குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா -89.2 டிகிரி செல்சியஸ். அதாவது இதுல ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது என்னைக்கு பதிவாகுது அப்படின்னா 1983 ஜூலை 21, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் தான். 1 ஜூலை 10, 1 ஜூலை 21 அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டக் நிலையத்துல வந்து என்னன்னா இந்த வெப்பநிலை வந்து என்னன்னா பதிவாயிருச்சு. உலகில் பதிவான அதிகபட்ச அழுத்தம் எங்க எவ்வளவு அப்படின்னா 1083 MBE. இது வந்து எங்க பதிவாச்சு அப்படின்னா 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட் அப்படிங்கிற இடத்துல வந்து கடல் மட்டத்துலதான் வந்து என்னன்னா இந்த அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாயிடுச்சு. குறைந்தபட்ச அழுத்தம் எவ்வளவு அப்படின்னா 870 MBE. இது எப்போ அப்படின்னா 1929 டிசம்பர் 12. இப்போ நீங்க அது பாத்தீங்கன்னா வெப்பநிலை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வந்திருக்கும், அதே போல அழுத்தம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் வந்திருக்கும். 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடல்ல உள்ள மரியானா தீவுக்கு அருகில் உள்ள குவாம் அப்படிங்கிற பகுதியில உருவான டைபூனின் கண் பகுதியில் வந்து என்னன்னா உருவானது. குறைந்த காற்று வீசும் பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்காவினுடைய காபான், காங்கோ அண்ட் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா, இங்கெல்லாம் வந்து என்னன்னா குறைந்த காற்று வீசும் பகுதிகளா குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது காலநிலை அப்படின்னு என்னன்னு பாக்கலாம். காலநிலை அப்படின்னா வந்து என்னன்னா நீண்ட நாளைய வானிலை சராசரி குறிப்பதா வந்து என்னன்னா காலநிலை. அப்புறம் நம்ம கிளைமேட் அப்படிங்கிறோம், இது வந்து கிளைமோ அப்படிங்கிற கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. கிளைமோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சாய்வு கோணம், அதாவது இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது அதோடைய பொருள். நம்ம பூமியில 78% வந்து நைட்ரஜனும், 21% ஆக்சிஜனும், 0.97% ஆர்கானும், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்கள், அதாவது இதர வாயுக்களும் உள்ளது. வளிமண்டலமே மிக அதிகமாக வெப்பமடையக்கூடிய நேரம் எங்க எப்பந்தான் அப்படின்னா பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும். குறைந்த அளவு வெப்பநிலை வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய பகுதிகள் எப்போ அப்படின்னா அதிகாலை 4 மணி. அடுத்தது புவியின் வெப்ப மண்டலங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வெப்பமண்டலம் டொராய்ட் ஜோன் அப்படி சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் எந்த இடத்த வந்து வெப்பமண்டலம் சொல்றோம் அப்படின்னா கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. இது வந்து அதிக வெப்பமும் அதிக வெப்பமுடையது அயனமண்டலம்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அடுத்தது மித வெப்ப மண்டலம், இது அதாவது டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வட அரைக்கோளத்துல வந்து கடகரேகைக்கும் ஆர்டிக் இடைப்பட்ட பகுதியாகவும், தென்னரைக்கோளத்துல வந்து மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாகவும் இந்த மித வெப்ப மண்டலம் அமைந்துள்ளது. அடுத்தது குளிர்மண்டலம், இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா உறைப்பனி மண்டலம். இது எங்க இருக்கு அப்படின்னா ஆர்டிக் வட்டத்திற்கும் வடதுருவ பகுதிக்கும் இடையேயும், அண்டார்டிகா வட்டத்திற்கு தென்ன துருவத்திற்கு பகுதிக்கும் இடையேயும் வந்து எங்க இருக்குன்னா இந்த குளிர்மண்டலம் வந்து இருக்கு. நம்ம குளிர்னாலே ஆர்டிக் பிரதேசத்தை ஆவச்சுக்கலாம். அப்ப இது ஆர்டிக் வட்டமும் வடதுருவ பகுதிக்கும் இடையிலையும், அண்டார்டிகாங்களையும் குளிர்ல தான் இருக்கும், அண்டார்டிகாவுக்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையேயும் உள்ளது. அடுத்து காலநிலையை அளவிடக்கூடிய சில முக்கியமான கருவிகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காற்றழுத்த கருவி என்னன்னா அனிராய்டு காற்றழுத்த மானி. அடுத்து ஹைக்ரோமீட்டர், ஈரப்பதத்தை அளக்க உதவக்கூடிய கருவி. அப்புறம் நமக்கே தெரியும் கிடைமட்டமா நகரக்கூடிய வாய்க்கு பேர் தான் காற்று, செங்குத்தா நகரக்கூடிய வாய்க்கு பேர் காற்றோட்டம். உலகிலேயே முதன் முதலா காலநிலை வரைபடங்களுடைய தொகுப்பை அல்பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் வந்து வெளியிட்டாரு. அவர் வந்து வரைபடங்களை வச்சு என்ன பண்ணார்னா காலநிலை வரைபடங்களை வந்து வெளியிட்டாரு. அடுத்தது கோல் காற்று எடுத்துக்காட்டு என்னலாம் அப்படின்னா வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவ கால காற்று, எல்லாமே வந்து என்னன்னா கோல் காற்று. இது வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கூட கொடுக்கலாம். அதனால ஞாபகம், வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவ கால காற்று. அடுத்தது மீட்டிரோகிராப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா எதை அளவிடக்கூடிய கருவி அப்படின்னா காற்றின் திசை வேகம்,
சூரிய வெளிச்சம், மழை ஆகியவற்றை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த கருவிக்கு பேர் தான் வந்து என்னன்னா மிட்டிரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர். பியோபார்ட் அளவை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா காற்றின் வேகத்தை வந்து அளவிடக்கூடிய ஒரு கருவி. எந்த வருஷம் உருவானது அப்படின்னா 1805. எல்லாருக்கும் தெரியும் அனிமா மீட்டர் அப்படின்னா வந்து என்னன்னா காற்றின் வேகத்தை வந்து அளவிடக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் வந்து என்னன்னா அனிமா மீட்டர். விண்ட்ரோஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா காற்றின் திசை, வீசும் காலம், நில வரைபடத்துல குறிக்கக்கூடிய ஒரு அந்த வரைபடத்திற்கு பேர் வந்து என்னன்னா விண்ட்ரோஸ். விண்ட்னாலே நமக்கு தெரியும் காற்று அப்படிங்கிறது. அப்ப அதை குறிக்கக்கூடிய அந்த வரைபடத்துக்கு பேர் வந்து என்னன்னா விண்ட்ரோஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.